போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவர்கள் பணியிட மாற்றம் என்பது தண்டனை இல்லை, வழக்கமான நடைமுறைதான் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவ அடையாள அட்டை வழங்கும் விழா சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளி அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ அடையாள அட்டைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தின் கீழ் இணைத்து ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சைகள் பெறும் வசதியை தமிழக அரசின் மருத்துவ அடையாள அட்டை மூலம் பெறலாம் என்று கூறினார். கிருஷ்ணகிரி, நாகை மற்றும் திருவள்ளூரில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க விண்ணப்பித்துள்ளதாக கூறிய அவர், மருத்துவர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். மருத்துவத்துறை என்பது ஒரு சேவைத்துறை, எசென்ஷியல் சர்வீஸ். பொதுமக்களுக்கு அந்த சேவையில எந்த தங்கு தடை இல்லாமல் போராட்டத்திலே ஈடுபடுவது தவறு என்றும் மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் ஏற்கனவே தெரிவிச்சுக்கிறாங்க. அதனால உயர் நீதிமன்றம் என்ன கருத்து சொல்றதோ அதை அரசு ஏற்றுக்கொள்ளும். அரசை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள் மீது மிகுந்த கனிவோடும் பரிவோடும் இருந்து கொண்டிருக்கிறது. வெகு குறைந்த மருத்துவர்கள் மட்டும், டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். வெகு குறைந்த மருத்துவர்கள், அதாவது வந்து ஒரு மருத்துவர்கள் பணிக்கு வருகின்ற பொழுது, ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற பொழுது, அந்த பணிக்கு வரக்கூடிய மருத்துவர்களை தடுத்த ஒரு சிலர்கள் மீது மட்டும்தான் பணி மாறுதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. பணி மாறுதல் என்பது அது ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல, டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஏற்கனவே உறுதியளித்ததின்படி மருத்துவருடைய கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தாயில்லத்தோடு கனிவாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார். விரைவில் நல்ல செய்தி வரும்.